வணக்கம் நேர்களே. ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகள் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் கொழும்பிலிருந்து பிரசுரமாகும் தமிழ்மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, நாம் ஆலோசனை வழங்கவில்லை, அமைச்சர்களான மலிக் கபீர் சாட்சியம், ஐதேகாவுக்கும் நிதி பெறப்படவில்லையாம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை இங்கு வெளியிட்டிருக்கின்றது. அதேபோல் தாய்வான் வங்கி கணக்கினை ஹேக் செய்து நிதி கொள்ளை, லிட்ரோ கேஸ் தலைவருக்கு 25 வரை விளக்கமறியல், முக்கிய புள்ளிகளுக்கு பணம் பகிர்ந்தளிப்பு, குற்ற புலனாய்வு பிரிவினர் சந்தேகம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் முக்கியத்துவம் அளித்து வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றது. லிட்ரோ தலைவரை பதவி நீக்க உத்தரவு என்பதாக அது தொடர்பான மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. பரிந்துரைகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு கிடையாது, ஐநா விசேட நிபுணரின் விஜயம் குறித்து அரசாங்கம் அறிவிப்பு என்பதாகவும் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கைக்கு வருகின்ற ஐக்கிய நாடுகளின் விசேட நிபுணர் பப்ளோ டி கிரிப்ட் முன்வைக்கும் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இல்லை என்று வெளிவர அமைச்சர் திலக் மாரப்பன தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கைதான நாமலம்பி உள்ளிட்ட அறுவரும் தங்காலை சிறையில், அம்பாந்தோட்டை சம்பவம் தொடர்பில் இதுவரை 40 பேர் விளக்கமறியல் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. நாமலின் கைதால் மஹிந்த கடும் ஆவேசம், ஜப்பானிலிருந்து அவசரமாக நாடு திரும்புகிறார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ரயில் சாரதிகள் நேற்றிரவு திடீர் வேலை நிறுத்தம், சேவைகள் ஸ்தம்பிதம், பயணிகள் கடும் சிரமம் என்பதாக இங்கு செய்தியொன்றையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. அரசியல் கைதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது, ஜனாதிபதி யாழ் வரக்கூடாது, வந்தால் போராட்டம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தினகுரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, இடைக்கால அறிக்கை யாழ் கல்வி சமூகம் நிராகரிப்பு, பல்கலைக்கழக கருத்தரங்கில் எடுத்துரைப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினகுரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு திருத்தத்துக்கான இடைக்கால அறிக்கை அதிகார பரவலாக்கத்துக்கு பதில், அதிகார இழப்பினை ஏற்படுத்தும் வகையிலான அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதால் அதனை தமிழ் அரசியல் தலைமைகள் நிராகரிக்க வேண்டுமென யாழ் கல்வி சமூகம் வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அம்பாந்தோட்டை தாக்குதல் நியாயமானது என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாந்தோட்டையில் அப்பாவிகள் யாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவில்லை, அவர்கள் மீதான தாக்குதல் நியாயமானதே என அமைச்சரவை இணை பேச்சாளரான ராஜித்த சேனாரத்ன தெரிவித்துள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரசியல் கைதிகள் என நாட்டில் எவருமில்லை, நீதியமைச்சர் தலதா தெரிவித்துள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அன்றாதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நீதியமைச்சர் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஜெனீவாவிடம் உதவி கோருகின்றார் நாமல், ஐநாவை சாடிவிட்டு ஆதரவு கோருவதாக ராஜித்த பரிகாசம் என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வீதிகளில் டயர்கள் எரிப்பு நாமலின் கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் என்பதாக இங்கு அது தொடர்பான மற்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ்மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ஐதேகாவுக்கு அடி கொடுக்கும் மைத்திரியின் ஆட்டம் ஆரம்பம், பிணைமுறி மோசடியுடன் தொடர்பட்ட அமைச்சர்களை கூண்டோடு தூக்க முடிவு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொளி பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளின் விடுதலை இழுத்தடிப்பு சட்டமாதிபர் திணைக்களத்தை சாடுகின்றது அரசு என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் அழைப்புக்காக காத்திருக்கிறது சம்பந்தன் குழு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரமாகியுள்ளது. அலோசியஸுக்கு மீண்டும் அழைப்பானை என்று இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பிணைமுறி விவகாரங்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு மீண்டும் அர்ஜுன் அலோசியஸுக்கு இந்த அழைப்பானையை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, 15 பில்லியன் நிதி தேவை குறித்தே மத்திய வங்கியில் தாம் கலந்துரையாடியதாக மலிக் மற்றும் கபீர் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள் என்று பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை இங்கு வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் பிணைமுறி மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இந்த 2 அமைச்சர்களும் முன்னிலையாக இருந்தனர். இதன்போதே அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் என்று டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அலோசியஸின் பிரத்யேக செயலாளருக்கு நெஞ்சு வலி, அவர் வாக்குமூலம் வழங்க மாட்டார் என்று இங்கு அது தொடர்பான மற்றொரு செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீபாவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, ரவி மற்றும் அர்ஜுன் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை தமிழம் கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு கோரியுள்ளதாக இங்கு பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது.
மலிக் மற்றும் கபீர் ஆகியோர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகினர் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றது. இதுவே கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து பிரசுரமாகும் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் நாம் உதயம் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது காணிகளினை விடுவிப்பதற்கு மேலும் 2 வருட கால அவகாசம் அரசும் இராணுவமும் நேற்று அறிவிப்பு. வடக்கில் படையினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கக்கூடியவற்றை விடுவிப்பதற்கு இன்னும் 2 வருட கால அவகாசம் தேவை என்று அரசும் இராணுவமும் நேற்று அறிவித்திருந்தன. தேசிய பாதுகாப்பையும் கருத்திலெடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்படாத காணிகளுக்கு மாற்றுக் காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரசியல் கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தும் முழு அழைப்புக்கு பலத்த ஆதரவு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், நாட்டை கூறு போட்டுவிடும் புதிய அரசியலமைப்பு விமல் வீரவன்ச, புதிய அரசமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையிலே உள்ளவற்றை மேலெழுந்த வாரியாக பார்க்காதீர்கள், ஒவ்வொன்றையும் ஆழமாக பாருங்கள். இப்படி அழித்து கூறுகின்றார் ஜெயம்பதி விக்ரமரட்ன. ஐநாவின் சிறப்பு ஆணையாளர் நாளை யாழ்ப்பாணம் வருகின்றார். உண்மையை ஊக்குவித்தல், நீதி இழப்பீடு மற்றும் மீட நிகழாமையை உறுதிப்படுத்தல் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பப்ளோ டி கிரிப் நாளை யாழ்ப்பாணத்திற்கு வரவிருக்கின்றார் என்று அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. எல்லோரும் ஒத்துழையுங்கள், அரசியல் கைதிகள் உருக்கம் என் தலைப்பிலே ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, உண்ணாவிரதமிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுக்காக வடக்கில் நாளை பூரண கதவடைப்பு. தமிழ் அரசியல் கைதிகளின் நிபந்தனையற்ற விடுதலையை வலியுறுத்தியும் மீளவும் அவர்களது வழக்கு விசாரணைகள் வவுனியா நீதிமன்றக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் நாளை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் பூரண கதவடைப்புக்கு பொது அமைப்புகளினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வர்த்தக அமைப்புகள் பூரண ஆதரவு. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாளை நடைபெறவிருக்கின்ற ஹர்த்தாலுக்கு வர்த்தக அமைப்பு தமது ஆதரவை தெரிவிப்பதாக ஒரு செய்தியும், மாணவர் ஒன்றியமும் இதற்கு பூரண ஆதரவு வழங்குவதாக மற்றொரு செய்தியும், சம்பந்தன் தன் பலத்தை உணராவிடின் ஆபத்தே பிரபா கணேசன் எச்சரிக்கை என்ற தலைப்பிலே மற்றொரு செய்தியும், வடக்கில் காணி விடுவிப்பு விரைவாக நடவடிக்கை அரசு அறிவிப்பு என்ற தலைப்பிலே ஒரு செய்தி பிரதமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அமைச்சர்கள் மலிக் கபீர் அவர்கள் இருவருடைய நடப்படத்தை தாங்கியவாறு ஒரு செய்தி பிரதமாக இருக்கின்றது. கணவன் விபத்தில் உயிரிழப்பு, மனைவி மனித உரிமை ஆணைக்குழுவில் பொலிசாருக்கு எதிராக முறைப்பாடு. ஐநாவின் விசேட அறிக்கையாளரின் பரிந்துரையை பின்பற்ற தேவையில்லை, அரசாங்கம் விதண்டாவதம் போன்ற தரப்பிலான செய்திகள் இன்றைய வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றன. இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, இடைக்கால அறிக்கையிலே போதுமான தெளிவில்லை. யாழ் பல்கலைக்கழக கலந்துரையாடலிலே கருத்து, ஒற்றையாட்சி முறைமையை பிரஸ்தாபிப்பாம். புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கான இடைக்கால அறிக்கையில் தமிழர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஏற்பாடுகள் தெளிவாக இல்லை. தெளிவான திடமான வடிவத்தை அந்த அரசமைப்பு நகல் பெற்ற பின்னரே அது பற்றி விவரமான கருத்து நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் எடுக்க முடியும். எனினும் ஒற்றையாட்சிக்கு வெளியே வரும் ஏற்பாடுகள் இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டிலே அங்கு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தமிழ் கைதிகள் விரைவாக விடுதலை, அதுதான் அரசின் நிலைப்பாடாம். அமைச்சர் ராஜித சீனாரத்ன கூறுகின்றார், யாழில் பல நிகழ்வுகளிலே சனியன்று ஜனாதிபதி நாமனை சந்திப்பதற்காக சிறைக்கு எதிரணி எம்பிக்கள் படையெடுப்பு. கூட்டு எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்காலை சிறைச்சாலையிலே நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை சந்தித்தனர் என்று செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கடலிலே மிதந்து வந்த 180 கிலோ கேரள கஞ்சா கடற்படையினர் மீட்டனர் என்ற தலைப்பிலே நிலப்படத்துடன் கூடியதான ஒரு செய்தி அங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. யோகேஸ்வரன் எம்பியுடன் மட்டுக்காணி அதிகாரி முருகன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போலீசாருக்கு பரிட்சயமானோரே போதைப்பொருள் கடத்தல்களில்
மாவை எட்டி அதனடி குற்றச்சாட்டு போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய காலை கதிர் நாளிதழில் பிரசுரமாக இருக்கின்றது. நல்ல நண்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.